The government primary school of Thonnamanpatti Trichy district was stopped 20 years back because there was no strength in the school. Now there are nearly 40 boys and girls going by walk to the school, which is 6 kilometers away from the village. இந்த பள்ளிக்கூடம் எவ்வளோ நாளாக மூடி இருக்குங்க? இந்த பள்ளிக்கூடம் வந்து 40 வருஷமா மூடி இருக்கு மேடம். இந்த இப்போ இந்த ஊர்ல இருந்து பிள்ளைங்க வந்து 6 கிலோமீட்டர் வந்து தள்ளி போய் படிச்சுட்டு வருது. இந்த பள்ளிக்கூடத்தை வந்து எங்களுக்கு மீண்டும் சரி செஞ்சு திருப்பி இங்க வந்து இது மாதிரி பண்ணி கொடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் விரும்புறோம். ஆனால் வந்து இப்போ டீச்சர்ஸ் யாருமே வராதனால அது மூடி கிடக்கு. நீங்க யாருக்கிட்ட இதுக்காக புகார் கொடுத்தீங்க? எம்எல்ஏட்ட கொடுத்தேன் மேடம். எம்எல்ஏட்ட கொடுத்ததுக்கு அவங்க ஒன்று இது எடுத்திருக்காங்க. ஆனால் பட்டு வந்து இது சரியில்லை, அதனால கொஞ்சம் இது பண்ணணும். நல்லா பண்ணி திருப்பி இந்த பள்ளிக்கூடம் திறக்கிற மாதிரி எங்களுக்கு இது பண்ணணும். படிப்பு படிக்காம இங்கே முட்டாளா இருந்ததே இங்கே பள்ளிக்கூடம் இல்லாமல் பெரிய பிள்ளையான பிள்ளைங்க வெளியில் போனால் வீட்டுக்கு வராதோ அது வந்து தப்பு தவறாக போயிருக்கோல என்னமோ நீங்கள் படிக்க வேண்டான்னு உள்ளூரில் பள்ளிக்கூடம் இல்லாமல் தான் அந்த பிள்ளைங்க கெட்ட காரணமே. இப்போ வயசுக்கு வந்த பிள்ளைங்க வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நம்ம பிள்ளைய வருதா வரலையா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கொலையில் நெருப்பக்கிட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. உள்ளூருக்குள்ளே ஒரு ஒரு பள்ளிக்கூடம் எங்களுக்கு ஒரு வசதியாக இருந்துச்சுன்னா எங்கள் பிள்ளைங்க எங்கள் கண்ணோட்டமாக இருக்கும், எங்களுக்கு பயம் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையாக இந்த இந்த ஊரை எங்களை வீரப்பங்காடு மாதிரி எங்களை காட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஒரு படிப்பறிவு இல்லாமல் ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாமல் ஒரு ஒரு கார் வசதி ஒரு எந்த இதுவும் இல்லாமல் கடந்துக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஊரில் 40-50 பிள்ளைங்க இருக்கோம், அதனால 3 கிலோமீட்டர் நடந்து போனோம். அதனால் ஸ்கூல் கட்டி தரணும், சின்ன சின்ன பிள்ளைங்கெல்லாம் 3 கிலோமீட்டர் நடக்கணும். அதனால் இங்கே இந்த ஊரில் 10th வரைக்கும் ஸ்கூல் கட்டி தரணும். தம்பி தங்கச்சியெல்லாம் வந்து வீட்டு பணம் செய்ய மாட்டேங்கிறாங்க, கால் வழியால் பட்டு தூங்கிறான். அதனால் எங்களுக்கு 10th வரைக்கும் ஸ்கூல் வேணும். According to the law of Tamil Nadu, a primary school must be situated not more than 2 kilometers away from the village or town. So the education department can come forward to reopen the closed primary school. This is Margaret Joji for India 100 from Thonnamanpatti of Trichy district.